கணத்தில் முத்தமிட்டால் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருந்தது? இல்லை எனக்கு வந்து அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா நான் பலுமேந்திர ஸ்கூல் இருந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. ஷாஜகான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் திருப்பாச்சி இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்து அந்த விஜய் சாருடைய சேஞ்ச் அண்ட் க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? எங்கே நின்னாலும் இப்போ கூட நம்ம அவர் செட்டில் என்னை பார்த்தாருன்னா ஒரு செகண்ட் நின்று எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு தான் போவோம். கிட்டத்தட்ட ஷாஜகான் பண்ணி 20 வருஷம் ஆகுதுங்க, திருப்பாச்சி பண்ணி 15 வருஷம் இருக்கும். பட் இப்போ நின்னாலும் நின்று பேசுவோம். ஸோ வாட் மிஸ்ஸிங் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டு கண்டுபிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்குதா? உலகி தெரியாதவன் அர்த்தம். ஜாலரா எதிர்பார்க்குறாங்க, நம்ம பண்ண முடியாது. எப்படி நான் ஜாலரா அடிக்க முடியும்? என்னால் முடியாது. அது Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கணத்தில் முத்தமிட்டால் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருந்தது? அதில் நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல மணி சார் படம் அப்படின்னா. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, மணி சார் ஸ்கூலில் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமே கற்றுக்கலாம், அவர் வந்து நம்மளை பர்ஃபெக்டாக டியூன் பண்ணுவார் அந்த ஷாட் ஓகே ஆகிற வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த பீரியடில்? இல்லை எனக்கு வந்து அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா நான் பலுமேந்திர ஸ்கூல் இருந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. ஃபிலிம் மேக்கிங் தான் கொஞ்சம் ஒர்க் வேறு, பட் பேட்டர்ன் வாஸ் சேம். இப்போ பொதுவாக வந்து இப்போ நடிக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ என்னுடைய க்ளோஸ்அப் முடிஞ்ச உடனே இப்போ எனக்கு க்ளோஸ்அப் வைக்கிறீங்கன்னு ஆப்போசிட் கேரக்டர் வச்சுட்டு கை காட்டுவாங்க, இந்த கையை பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. பாலு சார் அது பண்ண மாட்டார். அந்த ஆர்டிஸ்ட் அங்கே நிற்க வச்சு ஃபுல்லாக நடிக்க வைப்பார். அவர் ஃப்ரேமில் இல்லைன்னாலும் இப்போ இங்கே தான் இருக்காரு, கேமரா இங்கே தான் இருக்குனாலும் நான் ஃபுல்லாக நடிக்கணும். ஸோ அந்த ஆப்போசிட் கேரக்டருக்கு சில இடத்துல சில இது வரும் ரியாக்ஷன்ஸ், அது நல்லா இருந்தாருன்னா யூஸ் பண்ணுவார். ஸோ மணி சாரும் கிட்டத்தட்ட அதுதான் பண்ணார். அந்த குழந்தை எங்கிட்டருந்து புக்கு வாங்கிட்டு நடந்து போயிடும், போகும்போது நான் மெதுவாக அந்த வீல் சேர் தள்ளிட்டு போனோம். ஸோ அது ட்ராவல் வந்து இங்கேருந்து இப்படி போனோம். ஸோ அந்த பொண்ணு போகும்போது நீ சென்னை வந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வரணும், அசோக் நகரில் எழுத்தாளர் இந்திரான்னு கேட்டால் தெரியும் அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்க்கணும். ஸோ அந்த அந்த குழந்தை அது, அதுக்கு அந்த பேட்டர்ன் தெரியாது மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ என்னை கேட்டார், நான் சென்னை எந்த ஹைட்டில் உட்காந்துருக்கேன்னு பார்த்துட்டு வீல் சேர் இல்லாமல் அதே மாதிரி நடந்து போனேன். அந்த நடந்து போகும்போது அந்த குழந்தைக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஈஸ் கேட்டார் எனக்கு அது பண்ண எனக்கு. ஸோ எஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பொது அவர் வந்து என்ன வேணுன்றது வந்து பக்கத்தில் வந்து நிற்பார், நம்ம பேசுறது ஆப்போசிட் கேரக்டர் பேசுறது எல்லாம் வந்து நிற்பார். அண்ட் கேன் ஜஸ்ட் ஓன் தான் திஸ் பெட் ஹியர், ஓகே புட் தட் தான் அப்படின்வார். நீங்கள் ஆட் பண்ணிக்காது இவ்வளோ தான் சொல்லுவார். மைனூட் கரெக்ஷன்ஸ் ஆமாம் அது கேட்காது பெருசாக, அவரும் பெருசாக சத்தம் போட மாட்டாங்க. எனக்கு பாலு சாரும், பாலு சார் வந்து இப்போ கேமரா அங்கே இருக்குது நம்ம இங்கே இருக்கோம்னு வைங்களா, அங்கேருந்து சொல்ல மாட்டார் கத்தி. இப்போ அது இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு கத்த மாட்டார். அங்கேருந்து இறங்கி ஸ்டூல் போட்டு உட்காந்துருந்தாலும் இறங்கி பக்கத்தில் வந்து, சஷி இந்த இடத்துல நீ இந்த கை பண்ணலாம் நல்லாயிருக்கு, நான் க்ளோஸில் இருந்து கொஞ்சம் வைட் வச்சுக்கணும் கை யூஸ் பண்ணிக்கோ. இங்கே வந்து சொல்லுவார் வேணா, அவர் அங்கேருந்தே சொல்லலாம் அவர். பட் அவர் செட்டு ரொம்ப குவாய்ட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பேட்டர்ன் வாஸ் சேம், பட் ஃபிலிம் மேக்கிங் ஜானர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மணி சார் டச் பண்ணியிருக்காரு. கண்டினியூஸாக படங்களில் வந்து இந்த ஃப்ரெண்டு கேரக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், இப்படியே வரும்போது உங்களுக்கு தோணலையா நம்மளை இந்த மாதிரி கேரக்டராகவே ஆக்கிடுவாங்களோ அடுத்தடுத்து வர படங்களில்? சினிமாவில் அது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு கேரக்டர் பண்ணால் அதே கேரக்டராக திரும்ப எல்லோரும் கேட்டுகிட்டே வருவாங்கன்னு. இல்லை கரெக்ட், பட் அதுக்கு நான் நிறைய படங்கள் ஒரு டயலாக் சொல்லியே நிறைய படங்கள் அவாய்ட் பண்ணேன். க்ளோரிஃபைடு எக்ஸ்ட்ராவாக நிற்க வச்சிடாதீங்க அப்படின்னு, அலங்கரிக்கப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வச்சுறேன். லெஃப்ட்லேருந்து மச்சான் இப்போ என்னடா பண்ண போகிறேன், ரைட்டில் நின்று அப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்றது இந்த இந்த மேட்டருக்கு வராதிங்க. நான் தயவுசெய்து பண்ணலை. ஒரு 5-7 சீன் இருக்குன்னா அது அது கேரக்டராக இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன். சின்னதாக இருந்தாலும் இப்போ திருப்பாச்சி சின்னது தான், பட் அது ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஓடிடி வந்துருச்சு, வெப்சீரிஸ் அது இதுன்னு. ஸோ இப்போ இருக்கிறவங்களை இப்போயும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களா சான்ஸ்க்காக, இல்லை வருது அவங்களுக்கு ஆஃபர்ஸ் அவங்களே வராங்களா பிச் பண்ணி? ஆஃபீஸ் எதுவும் இல்லை, நான் தான் அப்போ போயிட்டுருக்கேன், எல்லாருக்கிட்டேயும் வேலை கேட்டு தான் இருக்கேன். அது புது டைரக்டர் பழைய டைரக்டர்ல இல்லை, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில். இப்போ முன்னாடி மாதிரி நேரில் போகிறது ரொம்ப ரேர் நேரில் போகிறது, பட் இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பர் கிடச்சிடும். இல்லைனா இந்த குரூப்பில் கேட்கும், ஆர்டிஸ்ட் நீடட் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அது அதில் நமக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அனுப்பி கேட்குறேன். அதுக்கான ரெஸ்பான்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? ஆல்ரெடி ஒரு சீனியர் ஆக்டர், சிலது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சிலது பண்ண மாட்டாங்க, அப்படி விட்டுருவாங்க அவங்க. நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சார் இது ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் வேறு எதாவது எதிர்பார்க்குறீங்களான்னா கூட பதில் வராது, அது அப்படி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜுக்கு அப்புறம் நம்மளே விட்டுறணும். அது நம்ம மூவ் ஆடல இல்லைங்க, அவரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதில் யாரையும் தொந்தரும். அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும், இவர்கிட்ட எப்படா வேஷம் இல்லைன்னு சொல்கிறது, அது கூட இருக்கலாம், தெரியாது நமக்கு தெரியாது இல்லையா, அது கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூவ் பண்ணி நம்ம போயிடலாம். இருக்கிற இடத்துல ஒரு 10 வாட்டி கேட்டது உண்டு. பப்ளிக்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறைய பேர் பார்த்தோன்னே கேட்பாங்களே, உங்களை அந்த படத்தில் பார்த்துருக்கேன், ஜேஜேல பார்த்துருக்கேன், ஷாஜகானில் பார்த்துருக்கேன். இப்போ கம்மியாகிடுச்சுங்க, 90s கிட்ஸ்லாம் வளர்ந்துருக்க காரணத்தினாலே எனக்கு தெரியல, நம்மளை மறந்துருப்பாங்க. அது என்ன இருக்குது இப்போ புது படம் ஏதாவது பெரிய படம் பெரிய ஹீரோ படம் பண்ணினால்
திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னா அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? சினிமாவில் இருந்துட்டு நம்ம ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கணும், அது எப்படி ரெஜிஸ்டர் ஆகிறோங்கிறது இருக்குது. எப்படி ரெஜிஸ்டர் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ படம் இருக்கணும், இல்லை பெரிய டைரக்டர் படம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் படம் இருக்கணும். ஸ்டார் வேல்யூ, ஸ்டார் காஸ்ட், எஸ், அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்களுக்கு அதுக்கான ரீச் இருக்கும். இப்போ சில படங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் வே எதிர்பார்க்குறேன், ஸ்லீப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது ப்ளஸ். தொடர்ந்து அந்த 2000s டூ தௌசண்ட் டென் வரைக்கும் சார் தொடர்ந்து படங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? நம்ம முன்னாடி வரும்போது ஒரு ஸ்டார் ஆக்டராக வரணும் அப்படின்னு ஒரு இருந்தது, உள்ளே வந்ததுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்களா, இல்லை இதே மாதிரி ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு? இல்லை அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சப்சிஸ்டன்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. பொழப்பு, நம்ம தங்குறதுக்கு வேலைகள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும், அது வந்து நீங்களும் நாடும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வேலைகள் முடிந்து அது இல்லாமல் ஒரு ட்ராவல் ட்ரை பண்ணேன். ஷாஜஹான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் திருப்பாச்சி, இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்து அந்த விஜய் சாருடைய சேஞ்ச் அண்ட் க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, விஜய் சார் வந்து வெரி இன்ட்ரோவர்டட் பர்சன், பார்த்தாலும் நல்லா பேசுவார், பட் வெரி இன்ட்ரோவர்டட் அவர். அது வந்து அவர் நான் சொல்கிற ரகுவரன் சார் மாதிரி தான், அதிகமாக வந்து அந்த நீங்கள் அந்த இது கிடைக்காது. பட் எங்கே நின்னாலும் இப்போ கூட நம்ம அவர் செட்டில் என்னை பார்த்தாருன்னா ஒரு செகண்ட் நின்று எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு தான் போவார். கிட்டத்தட்ட ஆச்சு, ஷாஜஹான் பண்ணி 20 வருஷம் ஆகுதுங்க, திருப்பாச்சி பண்ணி ஒரு 15 வருஷம் இருக்கும், பட் இப்போ நின்னாலும் நின்று பேசுவார். அந்த மாதிரி படங்கள்லாம் ஷூட்டிங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஜேஜேயில் இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஜேஜே வந்து சரண் சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப், ஸோ அதனால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. சரண் சார் வந்து எங்கள் ஊருக்கார் பேசிக்காக, ஸோ அது கொஞ்சம் அந்த டீம் வேறு மாதிரி இருந்து ஜாலியாக இருந்தது. எனக்கு கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால எனக்கு தலைவாசி விஜய் சார் இருந்தார், மனோபால சார் இருந்தார், ஸோ அது அந்த ஒரு இதில் போயிடும். ஸோ அதனால் அது இருக்குது. பட் சில இதில் வந்து நமக்கு ஆள் தெரியலனா கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்க வேண்டியதான், டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரையும் வந்துருக்கோம் நம்ம உட்காந்துக்க வேண்டியதான். அடுத்தடுத்து பிளானிங்ஸ் அப்படின்றத இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று யோசிச்சிருப்பீங்களா? சரி, இந்த 2014 அப்புறம் ஒரு டிப் சொல்லியிருந்தீங்க, 2 வருஷம் எல்லாருமே லாக் பண்ணிருச்சு கோவிட் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு அடுத்த ஒரு ஃபேஸாக நெக்ஸ்ட் லெவல் போகணும், இல்லை நம்ம பண்ணதை திரும்ப பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குதா? நெக்ஸ்ட் லெவலில் ட்ரை பண்ணுறேன், இல்லை அட்லீஸ்ட் இப்போதைக்கு வந்து நிறைய இடத்துல நான் இருக்கேனான்னு கேட்குறாங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கு ஒரு படம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் ஸ்லீப்பர் ஹிட் ஆச்சுன்னா பீப்புள் மைட் ரிமெம்பர் மீ பேக் அகைன். நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம், நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ வாட் மிஸ்ஸிங் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டு கண்டுபிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்குதா? ஏ, வாட் மிஸ்ஸிங் அப்படின்னா அது பொழைக்கு தெரியாதவன்னு அர்த்தம், அது மட்டும்தான் மிஸ்ஸிங். அதான் சரி பண்ணுறதுக்கு கஷ்டம், ஜால்ரா எதிர்பார்க்குறாங்க, நம்ம பண்ண முடியாது. எப்படி நான் ஜால்ரா அடிக்க முடியும்? என்னால் முடியாது. அது அப்படி நான் அடித்தேன்னா தெரிஞ்சிடும், ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் அடிக்கிறது இல்லை, நான் பல விஷயங்களில் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ஜால்ரா பண்ண முடியல என்னால், அது தெரியல. வேலை கேட்க சொல்கிறீங்களா போய் கேட்கலாம், அது சின்ன பையனோ பெரிய ஆளோ வேலை கேட்கலாம், ஆனால் அந்த நீ சூப்பராக ஒரு ஷார்ட் வச்சுருந்தீங்கன்னு சொல்கிறதுக்கு முடியல. புரியுது சார். தென் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒன் வே பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஒன் வே நான் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்குற ஒரு ஃபிலிம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட்டு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒன் வேல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 பேஜ் டயலாக் நினைக்கிறேன், 5-6 பேஜ் டயலாக் என்கிட்ட முன்னாடி கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து நான் ஒரு 20 இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாம்பேயில், இருந்து 2 நாள், ஆனால் 20 இடத்துல ஷூட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார். இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு பேராகிராஃப் இருக்கும், இந்த பேராகிராஃப் இந்த இடத்துல ஷூட் பண்ணுவார், அந்த இடத்துக்கு போயிட்டு செகண்ட் பேராகிராஃப் ஷூட் பண்ணுவார், இப்படி நம்ம பிளான், நம்ம எல்லா அஸ் யூஷுவல் ஃபிலிம் மேக்கிங்கில் வரும். ஆனால் இவர் அங்கே இறங்கினதுக்கு 5 பேஜ் மக்கப் ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. பட் டேக் பம்ப் சஷியிலேருந்து இது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டு ஓகே சார் டேக் அப்படின்ட்டு போயிடுவோம். இது வந்து யூஷுவல் இது. பட் இந்த படத்தில் நான் வித்தியாசமாக பண்ணது என்னென்னா, இந்த 5 பேஜ் டயலாகோ 20 இடத்துலையும் பேசினேன். எங்கே பேசினேன்? இந்த 5 பேஜ் அது அப்படியே அவர் சொல்லுவார், இந்த ரோடு வந்து இங்கேருந்து கிராஸ் பண்ணிவிடுங்க, நீங்கள் அந்த டயலாக் வந்து பேசிட்டே போங்க, நீங்கள் உங்கள் ஸ்பீடு என்ன, டிராஃபிக் வருது, நிற்கிறீங்க, பேசிட்டே போகிறீங்க, நிற்கிறீங்க, பார்க்குறீங்க, இந்த 5 பேஜ் அங்கே முடிஞ்சிருது, இந்த ரோடு கிராஸ் பண்ணுறது. அப்புறம் போட்டில் போனால் போட்டில் வச்சுட்டு நீ வாடி பேசிகிட்டே இருங்க அப்படின்றாரு, 5 பேஜ் அங்கேயும் பேச வேண்டியது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு 2 பீட் அந்த வச்சுட்டு அவர் எடிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாஜி மஸ்தான் இதுக்கு போயிருந்தோம் அந்த தர்கா, அங்கே போகும்போது அந்த 5 பேஜ் பேசுவார், அந்த 5 பேஜும் அங்கே பேச வேண்டியது. ஸோ இந்த 5 பேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 இடத்துல பேசியிருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது ஏன்னா நம்ம இந்த 5 பேஜை 20 வாட்டி மக்கப் பண்ணி ஸ்கூலில் இம்போசிஷன் கூட அந்த மாதிரி பண்ணது கிடையாது, படிக்கிற காலத்தில் நீங்கள் வந்து சொல்ல வச்சார் அப்படின்றது வந்து என்ன. ஸோ அதனால் அது ஒரு எனக்கு இவர் சக்தி கிட்ட அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பார்த்தேன். இந்த படம் வின் பண்ணணும் உண்மையிலே மனசார நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, நான் மட்டும் சொல்ல மாட்டேங்க, அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி அவரும் பண்ணியிருக்கிறாருங்க, டைரக்டர் வந்து, டெக்னிக்கல் டீம், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும்ங்க, செட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் அது வந்து தாராவியிலே நாங்கள் ஷூட் பண்ணுவாங்க.
அதில் வந்து பைக்கில் வந்து கோப்ரா திங் வச்சு செட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி ஒரு வண்டி வரும். பட் இங்கே ரெண்டு பேரை செட் பண்ணிட்டாங்க அவங்க கேம்சன் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே போங்க, அஞ்சு பேஜ் வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம் பேசிட்டு. ஏன்னா இந்த கேமரா வேறு இருக்குது, நடுவில் நல்லா நீங்கள் இந்த கேமரா ஃபேவர் பண்ணி பேசணும். ஏன்னா வேறு வழியில் நான் இப்படியே பேசிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு கேமரா கேவே ஆகிடுதுல. ஸோ அதனால் இப்போ பார்த்துட்டே இருக்கணும், வண்டி பார்த்துட்டு இப்படி பார்த்து என்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த இது ஒரு வித்தியாசமான ஒரு இது, ஃபஸ்ட் டைம் நம்மளே கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாலுமேந்திர சார் படத்தில் பண்ணேன், பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி. காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே சார்னால் வர முடியல. ஸோ எங்கள் டிரைவர் இருக்குது, இங்கே வச்சுட்டாரு. சார் சொல்லிட்டாரு, சரி இது ஆனு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு ஆக்ஷன் நீ சொல்லிடு, முடிச்சுட்டு நீயே கட்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கோ அப்படின்னு. நீங்களே அப்டேட் பண்ணி நானே ஆக்ஷன் சொல்லி நானே ஆக்ஷன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் அது சீன் வரணும். அதே மாதிரி அந்த பக்கம் வச்சுட்டார். ஸோ அங்கேயே சொல்லிட்டார் அவரு, இது பண்ணிட்டு ஆக்ஷன் அப்படின்னு போயிடு, நீயே ஆக்ஷன் சொல்லி ஆரம்பிச்சுடு. ஆக்ஷன் சொல்லி எனக்கு ஆக்ஷன் சொன்ன உடனே ஆரம்பிக்காத சஷி, எனக்கு எனக்கு கட்டுக்கு எனக்கு இடம் கொடுக்க அப்படின் எல்லாமே அவர் சொல்லிட்டார். ஸோ அது போயிட்டு திரும்ப வந்தார்னா அவர் அது கேமரா டிஸ்மவுண்ட் பண்ணி பார்த்துருவார். ஏ இல்லைடா ஒன்மோ கூட எடுத்துக்கிறேன், நல்லாயிருக்கு வச்சுக்கிறேன், பட் ஒன்று அது நல்லா இருக்குது வச்சுக்கிறேன்னால அது என்ஜின்னு அர்த்தம். அவ்வளோதான், அது என்ஜி, அது வேண்டாம், நாட் குட்னு அர்த்தம். இட்ஸ் குட் பட் வீல் ட்ரை பெட்டர் அப்படின்னா நம்ம இந்த குட்டை தூக்கி ஓரமாக வச்சிருக்கோம் நம்ம. ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்ல, டைமிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இதை எனக்கு பண்ணி கொடு அப்படிமாரி. ஓகே, நிறைய நீ வந்து எனக்கு இப்படி உட்கார, நீ அவரை பார்த்து பேசுகிறத கட் பண்ணி இங்கே பார்த்து பேசு, நான் உன்னோடய ரியாக்ஷன்ஸ் வச்சுக்கிறேன், அவர் ஏதாவது சொத பண்ணார்னா நான் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ண. ஸோ அது ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் இது இதில் வந்து வண்டி பைக் ஓட்டிகிட்டே இந்த பைக் ஓட்டிகிட்டே அதை கரெக்டாக செட் பண்ணிட்டு பண்ணி அது வண்டி ஷேக் ஆச்சுன்னா லைட்டாக மூவ் ஆகும். ஸோ அது வந்து மூவ் ஆகுது தெரிஞ்சாலே அப்படியே செட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ண வேண்டிய ஒரு கரெக்டாக. நைஸ் சார். அண்டு நீங்களே சொன்னீங்கல்ல, நிறைய பேர் ஆடியன்ஸ்க்கு இப்போ என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் முன்னாடி நடித்த படங்களுடைய பேரெல்லாம் போட்டு. ஞாபகம் இருக்குது சி, சிலவங்க நடுவில் நான் ஹேர் ஸ்டைல் மாற்றியிருந்தேன், ஸ்பைக் போட்டு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தேன் நான் நடுவில். சரி ஒரு லுக்கு சேஞ்ச் ஆகிட்டுமே அப்படின்னு எல்லாருக்கும், யாருக்கும் அடையாளம் தெரியல, யாருக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரிம் வேறு பண்ணி உட்காந்துருந்தால் யாருக்கும் அடையாளம் தெரியல. இப்படி ஒன் ஹவர் முடிச்சு சார் நீங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி பேக் டு நம்ம பழைய ஸ்டைல்லையாவது ஞாபகம் வச்சுக்கிறாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட ஒரிஜினல் ஸ்டைல். ஸோ அது அப்படியே ஓகே சார். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குது அந்த படங்கள் எல்லாமே, ஜே ஜே ஷாஜகான் இல்லை இருக்குது இருக்குது. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆடியன்ஸுக்கு என்ன என்ன தயவு, என்னை இந்த அளவுக்கு ரசித்ததற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எங்கள் என்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஊர்லேருந்து வர்றோம், நீங்கள் நிறைய இடத்துல ரசிச்சிருக்கீங்க, நிறைய இடத்துல கிளாப்ஸ் கொடுத்துருக்குறீங்க, ரோட்டில் பார்க்கும்போது நின்று ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் கேட்குற அந்த ஒரு சில விஷயங்களை நீங்களும் மாற்றிக்கோங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. தெரியல நன்றி மாற்ற முடியுமான்னு தெரியல, எல்லாம் அவன் செயல், நடந்தால் சந்தோஷம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Now, your browsing history is all about that. Shri, you're going to be a business owner, okay? Okay. ஃபோனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆமாம், நானும் என் ஃபோனை கொடுத்துட்றேன், ஒரு சில விஷயங்கள் மட்டும். ஆமாம்,